தென் இப்ப நம்ம யூனிட் செல் பார்த்தோம் இல்லையா இப்ப அந்த யூனிட் செல்ல என்ன டைப்ஸ் இருக்கு என்னென்ன டைப்ஸ் அப்படினா பிரிமிட்டிவ் யூனிட் செல் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படினு பிரிமிட்டிவ் யூனிட் செல்னா என்ன அதாவது ஒரு யூனிட் செல்ல வா பாருங்க எப்படி இருக்குன்னா தட் கண்டெய்ன் only one point so which is made up from lattice point at each of the corner அப்படினா இத புரியுதுங்களா அதாவது ஒரு யூனிட் செல்ல ஒரே மாதிரியான பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படினா கார்னர்ல மட்டும் தான் இருக்கும் புரியதா கார்னர்ல மட்டும் இருந்தா அதுதான் நாம என்னன்னு சொல்லுவோம் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படினு சொல்லுவோம் இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு கொய்யாக்காவோ ஏதோ ஒரு பழம் எடுத்து ஹாரிசோண்டலாவோ வெட்டிக்கலாம் வெட்டுங்க இப்போ பாத்தீங்க அப்படினா அது என்னது 8 பீஸா வரும் அந்த 8 பீஸும் வந்து என்னது அந்த 8 பீஸும் ஒரே ஷேப்ல தான் இருக்கும் அப்ப நம்ம அந்த ஈக்குவலா ஹாரிசோண்டலா வெட்டிக்கலாம் வெட்டோம்னா அந்த 8 பீஸ் ஒரே தான் இருக்கும் அந்த பீஸ்ல இருக்கிற ஒவ்வொண்ணும் ஒவ்வொன்னோட சிமிலரா இருக்கும் அதான் only one point அப்ப எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு என்னது ஒரே மாதிரியான கார்னர்ல மட்டும் இருந்து நமக்கு ஒரு யூனிட் செல் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படினா அத பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படினு நாம சொல்லுவோம் இப்போ இந்த பிரிமிட்டிவ் யூனிட் செல் அடிஷனலா நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுல இப்ப கார்னரை தாண்டி புரியுதா அதாவது ஃபேஸ்லயோ பாடியலயோ ஃபேஸ் அப்படினா இதுதான் ஃபேஸ் இது வந்து டாப் இது பாட்டம் இது வந்து லெஃப்ட் இது ரைட் இது ஃப்ரண்ட் இது பேக் ஒரு கியூபிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது டாப் இது பாட்டம் இது லெஃப்ட் இது ரைட் ஃப்ரண்ட் இது பேக் ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபிக் சிஸ்டம் அந்த மாதிரி இதுல கார்னர்ல மட்டும் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா கியூபிக் சிஸ்டத்துல கார்னர்ல மட்டும் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதான் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதான் யூனிட் செல் தட் கண்டெய்ன் ஒன்லி ஒன் பாயிண்ட் விச் இஸ் மேட் அதான் என்ன பண்ணும் மேட் பண்ணும் அது கார்னர்ல மட்டும் இருந்து லேட்டிஸ் பாயிண்ட் so made up from the lattice point at each of the corner ஒவ்வொரு கார்னர்லயே ஒன்னு இருக்கும் இப்போ அதோட அடிஷனலா கார்னர் இல்லாம இன்னும் அடிஷனலா பேஸ்ல எல்லாம் இருந்து வந்துச்சு அப்படினா அத நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் சொல்லுவோம் அதாவது தேர் ஆர் அடிஷனல் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படினு சொல்லலாம் சிம்பிளா அடிஷனல் லாட்டிஸ் பாயிண்ட் ஈதர் ஆன் எ பேஸ் ஆர் பாடி ஆஃப் தி யூனிட் செல் அல்லது ஆர் வித் இன் தி யூனிட் செல் வித் இன் தி யூனிட் செல் அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுதா இதான் வந்து நான் பிரிமிட்டிவ் செல்னு சொல்லுவோம் இப்போ இந்த பிரிமிட்டிவும் நான் பிரிமிட்டிவும் சேர்ந்து நமக்கு கிறிஸ்டல் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது கிறிஸ்டல் ஹேபிட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இப்போ அடுத்தது அதை தான் பார்க்க போறோம் நம்ம என்னது அதுல தான் இந்த பிரேவிஸ் லாட்டிஸ் எல்லாம் வருது போது பார்க்க போறோம் நான் பிரிமிட்டிவ்